ரிஷப ராசிக்காரரான உங்களுக்கு மனைவியால் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். பொண்டாட்டியே கிடைக்கல, இதுல எங்கிருந்து திருப்பம்? ஏண்டா, நாட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கடிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டுறதுதான் நான் எப்ப கட்டிருப்ப முதலாளி? எதுக்கு ஒரு நாசமா இருக்கிறேன் முதலாளி? நான் கட்டிக்கு போற பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த காலத்துல ஒருத்தர் சம்பாதிச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் காலத்தையே ஓட்ட முடியும். பாருங்க, இந்த ஒரு ஆட்டோ ஓட்டி உங்களுக்கு நான் வாடகை தர முடியுமா? இல்ல இவங்க கிட்ட அவங்க கடனை தர முடியுமா? இல்ல வீட்டுல இருக்கிற 6 டிக்கெட் நான் சோறு போட முடியுமா? ஆக பொண்டாட்டி மூலமா வாழ்க்கையில செட்டில் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேற வழி? இந்த காலத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்கு. ஒன்னு, கள்ள நோட்டு அடிக்கணும். இல்ல கள்ளச்சேர மாதிரி காசணும். அதுகள்ல வச்சுக்க அரசியல்வாதி ஆயிடணும். இது மூணு சேர்த்துக்கு தைரியமும் கிடையாது, நம்ம பர்சனாலிட்டி அதுக்கு ஒத்து வராது. அதனால தான் ஈஸி ரூட்ல பொண்டாட்டி மூலமா வாழ்க்கையை லிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி முதலாளி? நீ தேறிட்டடா. என்ன முத்து பாண்டே, எப்படி இருக்க? சௌக்கியமா? சௌக்கியம்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன், என்ன மறந்துட்டீங்களா? அது விஷயமா தான் கூட்டு வந்திருக்கேன். பெரியவர, நான் சொல்ல மாப்பிள இவருதான். வணக்கம். வணக்கங்க. முத்து பாண்டி, இவருதான் பொண்ணோட அப்பா. உன்னை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன், அவருக்கு ரொம்ப திருப்தி. இனி நீ தாலி கட்ட ரெடியா இருக்க வேண்டியதான். எங்க உங்க பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குது? வேலையா? பொண்ணு எங்கேயும் வேலை செய்யலையே, வீட்டுலதானே இருக்கு. வீட்டுலதான் இருக்கா? யோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வேலைக்கு போய் சம்பாதிக்க பொண்ணு தான் பாக்க சொன்னேன். வீட்டுல இருக்க பொண்ணு எவ்வளவு? அவசரப்படாத தம்பி, பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, உடனே வேலை கிடைச்சிடும் சொன்னாங்க, அதனாலதான் கூட்டு வந்தேன். கிழிஞ்சது. நானே படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் 5 வருஷமா பதிவு பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டிருக்கேன். உடனே வேலையா? எவன் கொடுத்தா வேலை? ஏ ஆட்டோ, உன்ன மாதிரி இழுபறியா பாஸ் பண்ணிருந்தா வேலை கிடைக்காது. பொண்ணு பிஎஸ்சி கோல்டு மெடல். கோல்டு மெடல்? எங்க போனாலும் சரி, மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படியா? தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த காலத்துல பொண்டாட்டியும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்ப நடத்த ஒத்தாசா இருக்குன்ட்டு இந்த ஆள் கொஞ்சம் சத்தம் போட்டேன். நீங்க நகை நட்டுல குறைச்சு போட்ட கூட பரவாயில்ல, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? சரிதான், விட்டா எப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுப்பீங்கன்னு கேட்பான் போல இருக்க. ஏண்டாப்பா, பொண்ணு உன் மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? உன் உத்தியோக லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? யோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நீ இப்படி வாயா. அப்ப இந்த மூஞ்சியை காட்டாமலே கல்யாணத்தை முடிச்சிட போறியா? மூஞ்சி இப்படி எடுத்து வாயா. தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கோ. நான் வரட்டுமா? வாயா. நகை நட்டை வச்சே அந்த ஆளை அசத்திட்டேன். யோ, பொண்ணு கோல்டு மெடல் முன்னாடி சொல்லிடக்கூடாது, நான் சொதப்பிருப்பேயா? நீ எங்க சொல்ல விட்ட? போறாரா பெரியவர், அவர் சாதாரண ஆள் இல்ல. பழைய பேப்பர் வித்த 2 பெரிய வீடு வாங்கியிருக்காரு, லட்சாதிபதி. உள்ள பூந்துரு. எனக்கு பாஞ்சிருவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மாப்பிள்ளை நேர்ல பார்த்து இன்டர்வியூ பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணிப்பேன். இப்ப என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு? வேலைக்கு கூட ஒரு ஆள் சரியில்லை, இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம். இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தடவை கழுத்து நீட்டிட்டா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். சூப்பர் பாயிண்ட். யோ சும்மாரியா, இப்ப என்ன நீ விசாரிக்கணும், அவ்வளவுதான? மாப்பிள்ள பையனை வர சொல்றேன், தீர விசாரிச்ச அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க. பொண்ணு ஒன்ன இன்டர்வியூ பண்ணுவா, கேள்வி மேல கேள்வி கேப்பா, எல்லாத்துக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஏங்க, கேள்விக்கெல்லாம் இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லிருந்தா நான் ஏங்க ஆட்டோ ஓட்டுறேன்? ஏன் ஆட்டோன்னு சத்தம் போட்டு தொலைற? ஆட்டோமொபைல் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம், விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. யோ, ஏன் தேவையில்லாதெல்லாம் சொல்லி தம்பிய பயமுறுத்துற? நீ வா தம்பி. எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க? வம்பா சேச்சே, ரகலையே நடக்கும். யோ, நீ போயா, நீ வா தம்பி. சடகோப்போ பெரிய டுபாக்கூர் ஆயிட்டானே. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்ல எனக்கு தெரியுங்க, ஆனா 2 கரெக்ட் படுபாய் பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் எதிர்காலம் பிரைட்டா இருக்குன்னு சொல்றானுங்களே. உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது என்னங்க, தினம் ஆட்டோ ஓடுறத பொறுத்துதான். என்னது, ஆட்டோ ஓடுறத பொறுத்தா? அதாவதுங்க, ஆட்டோ ஓட ஓடதான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தெரியும், அப்பதானே கடைக்கு வருவாங்க. அதுதான் சொன்னேன், தேறிடுவான். ஆமா, நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெய்வங்க, ஆவதம் பெண்ணால் ஐவதம் பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சும்மா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்?
என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால நீங்க பக்கபலமா இருப்பீங்க ஒரு நம்பிக்கையில தான். ஒரு பொண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? என்னங்க திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க எதுக்குங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு. அதுக்கு மட்டும் தானா? இல்ல, புருஷன் துணி எல்லாம் தோச்சு போறதுக்கு, கை கால அமைக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாடா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க? என்னையா நீங்க தான் கேட்டா ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. வீடு முழுக்க கப்பா இருக்கு, எல்லாம் நீ வாங்கினதா? ஆமாங்க. அப்ப பிடி உஷான்னு சொல்லு. இது மட்டும் இல்ல, நான் கராத்தே கூட நல்லா கத்துட்டு இருக்கேன். என்னது கராத்தே கத்திருக்கியா? இல்ல, பெண்கள் தைரியத்துக்காக கரையத்தை எல்லாம் கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். அத முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுதாங்க. எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சிட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷா காரனுக்கோ இல்ல ஆட்டோ காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு. என்னாச்சுங்க? இல்ல புறைய ஏறிச்சு. ஒழுங்கு மரியாதையை உண்மைய சொல்லிடலாமா? முத ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அடிதொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா ஓ சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி குடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா.
மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்டில நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா? குறும்பி கொட்டப்பால. அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன, நான் குடிக்க வேண்டிய பால பூட குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். கொலையா? கொலை கூட பண்ணுவியாடியே? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன, மறந்து போச்சே? மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கள குந்து ஓடி போயிரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அடி தாய் கட்டி குதிரா? உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல்னு இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாள் அது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்துப்பியாயா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிற? கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்களை ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கம் ஆன். ஏங்கா, அங்க உங்க வீட்டுக்காரர் அம்மா கிட்ட சமையல பத்தி அசத்து அசத்துன்னு அசத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றப்போ? சமைக்க தெரிஞ்சா போதுமா, ருசிக்கு தெரியவேணா? ஏங்கா, அக்கா சொல்றத பார்த்தா நைட்டுன்னு நடக்கல போல இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? உனக்கு என்னாச்சு? அந்த அண்டங்க அக்காவை நைட்டு அடிச்சு துரத்துட்டேன்ல, இந்நேரம் அவங்க ஆத்தா விட்டு ஓடி போயிருப்பாரு. என்ன வாடி அவமானப்படுத்தின? வாடி வெளிய, இப்ப வர்றியா இல்லையா? என்ன நீ குப்பை தொழிலா? உனக்கு பொண்ணு கொடுத்தா இந்த குப்பை காலில் விழுந்து உங்க ஒப்பந்த பொண்ணு கொடுத்தான். கூப்பிட அவன, அவன் பார்த்துக்கிறான். வயசுல பெரியவர் அனாச்சாரம் பண்ணிவிட்டே, இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன். ஏமா, இவனால மாப்பிளன் கூட்டு வந்து ஏமா அசிங்கம் பண்றீங்க? இது பாரு, அவ புருஷனை கூட்டு கிளம்ப பாருங்க. என்ன என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம எதுக்கு அவன் கிட்ட ஏகறீங்க? நீங்க கொண்டு வந்த மாப்பிளையோட லட்சணம் அப்படி, அந்த மருந்து அடிக்கிறவன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா, அந்த ஆத்திர தகாம அவ கத்தா. சும்மா எதுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்? அவனுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? இவ ஏதாவது எடக்கு பண்ணிருப்பா? அது அவன் கிட்ட கேளுங்க. போங்கடி உள்ள. எங்கடா அந்த மருந்து அடிக்கிறவன்? ஐயாவுக்கு கணத்தடியில அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. எங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சு, உன் பங்குக்கு நீயும் ஒரு குடம் தண்ணி ஊத்து, தெளியறதான்னு பாப்போம். வா
ஆனா இறங்கே முடியாதியா, அவள வந்து எங்க மல்லிகை காரி சொல்ல அப்பதான் இறங்குவேன். யோ உள்ள வந்து தொலை பாரு, இறங்கியா? நோ நோ, அங்க பாரு எங்க நிக்கிறான். என்னைய கணத்து மேல ஏறி நின்ட்டு கீழே இறங்கியா? செருப்பால் அடிக்கணும். இனிமே குடிச்சிட்டு கலாட்டா பண்ண ஜாக்கிரத. முதல்ல பொண்ணு மிரட்டா, அப்புறம் பையன் மிரட்டா, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மிரட்டிட்டு போறான். குடும்பமே சேர்ந்து மிரட்டி பாக்குறீங்களா? சுந்தரி, இப்பொழுது என்ன பண்றது? நம்மளும் இந்திரா மாதிரி பிடிவாதமா இருந்திருந்தா நமக்கும் நல்ல புருஷங்க கிடைச்சிருப்பாங்க. அப்பா திட்டுவாருன்னு வாய் மூடிட்டு இருந்ததுனால தானே இப்படி ஆயிப்போச்சு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா, அவோ அவோ அன்னார்கலி அச்சா. என்ன மருந்து அடிக்கிறன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாளா? கைய கொடு. சரியான முடிவு எடுத்த. கார்பரேஷன் மாப்பிள்ளைய எங்க உட்கார வைக்கணுமோ கரெக்டா அங்க உட்கார வச்சுட்டு அவன் கையில ஒரு அலுமினிய தட்டும் ஒரு டம்ளரும் கொடுத்துரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் மாப்பிள்ள, நீங்களாவது அந்த கார்பரேஷன் காரனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நேத்து அப்படிதான் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கிளட்டா பண்ணா, இன்னைக்கு என்னடா குப்பை தொட்டியாண்ட உட்காந்து என் மானத்தை வாங்குறான். பாக்குறவங்க என்ன மதிப்பாங்க? எதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன். நீங்க மரியாதையா நடந்துக்குவீங்க தானே? இப்படி நடந்தா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும், பாச வரும்? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க மாமா, நாங்க ரெண்டு பேரும் அவரை சரி பண்ணி கூட்டு வரோம். நீ போங்க, போங்க, நீ வாங்க, நீங்க உள்ள போங்க மாமா. ஓய் சடகோபன், நீர் பெரிய ஆளுங்கண்ண, மாப்பிள்ளை பிரச்சனையை மாப்பிள்ளைகளை விட்டே சால்வ் பண்ண வைக்கிறீர? ஏன் ஓய், மருந்து அடிக்கிறவங்கிட்டயே இவ்வளவு மல்லு கட்ட வேண்டி இருக்குது. ஆட்டோக்கார விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்துல பூகம்பமே வெடிக்குமே. நீ வேற அப்பப்ப பீதியை கிளப்பாதையா? வெடிக்கும் போது வெடிக்கட்டும், நீ போய் முதல்ல பால் வாங்கு. சரி. டோ, இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க மரியாதையை கருத்துல பாக்குறியா? நீ ஒருத்த மன்னர் மாமனார் ரெண்டு பேரும் சேர்த்து தப்பா நினைக்கிறியா? முதல்ல குப்பை தொட்டி ஏஞ்சுவா. யோ, நான் குப்பை தள்ளி உட்காருவேன், கக்கிசல கூட உட்காருவேன், அதை கேட்க நீ யாரியா? நீ யாரா? யோ, மூணு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டிருக்கோம். நீ ஒரு தப்பண்ணா அது எங்க ரெண்டு பேரும் தான் பாதிக்குது. நீ பாட்டு தண்ணி அடிச்சு ரகலை பண்ணி போயிட்டேன். அக்கம் பக்கத்துல என்ன பேசுறேன் தெரியுமா? மெத்து விடுக்கார மாப்பிள்ளை மூணு பேரும் குளியார பசங்க பேசுறாங்க. உலக மாதிரி நின்று பேசுங்க அவன்கிட்ட. இவன் என்ன சொல்றது? எனக்கு வந்து அவமானம் உனக்கு வந்து தான் தெரியும். நான் ஆச்சு தண்ணி அடிச்சேன், நீ யாரா குறையா பண்ணிருப்பேன். சகல, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. முதல் ராத்திரி நடக்கலங்கிறது ஒரு அவமானமா? உனக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம். இது முதல் ராத்திரி உனக்கு நடந்தா தானே நடக்கலையா? என்ன எடுத்துக்கவே, முதல் நாள் ராத்திரியில அசதியில தூங்கிட்டேன், அதுக்காக உன்ன மாதிரி தண்ணி அடிச்சனா கலாட்டா பண்ணனா? இது என்ன ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு? கிண தண்ணி தானே, எப்ப வேணாலும் மொண்டு குடிச்சுக்கலாம். இந்த ராத்திரி இல்லைன்னா இன்னொரு ராத்திரி. நான் வாலிபையா? என் பிரிஷ் எனக்கு தான் தெரியும். பெருசா நம்ம பேச மாட்டேன். எவன் வாலிபா எவன் கிழமை இப்பதான் ரொம்ப முக்கியமா? எதுக்கு மூணு பேர் பெரிய வீட்டுல பொண்ணு கட்டணும்? ஒண்ணு இவன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கான். அப்படி சொல்லித்தான் இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கான். ஆனா உண்மையிலே இவன் ஆட்டோ ஓட்டுறவன். ஆட்டோ ஓட்டானா? அவன் குட்டி எப்போ உடைய போதோ தெரியல. சார், ஏன் சார் இங்க ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டி இருக்காருங்களா? நீங்க யாருங்க? அவர் ஓட்டுற ஆட்டோட ஓனருங்கண்ணா. அப்ப ஆட்டோ கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்களா? இல்லீங்க, அது ஏன் ஆட்டோங்க? பாருங்க, அங்க துணி காய் போட்டிருக்காங்களே அவங்கதான் அவங்க சம்சாரம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐயா எங்க இருக்கிறாருங்கிறது சொல்லிடுவாங்க. சரி, அப்படியே உங்ககிட்ட எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டா இருக்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் முத்துப்பாட்டி கொஞ்சம் கூப்பிடமா. நீங்க யாரு? நான் ஆட்டோ ஓனர்மா. என் ஆட்டோவை தான் ஓட்டிட்டு இருக்கான்.
முத்துப்பாண்டி என் வீட்டுக்காரர் தான். அவர் ஆட்டோ ஓட்டலீங்களே, ஆட்டோ மொபைல்ஸ் தான் வச்சிருக்காரு. இல்லம்மா, 5 வருஷமா என் ஆட்டோ ஓட்டுறான். இரு இரு, பொம்மலாண்டி கிட்ட என்ன பேச்சு? நான் ஒரு பெரிய மனுஷன், இங்க இருக்கேன்னு. இந்த பார், என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல? என்னங்க அவன் செஞ்ச மரியாதை? ஆட்டோ விட்டு வட்டம் ஒண்ணு ஆட்டோ ஆகுது, போட்டோ ஆகுது, கம்மனு இல்லாமே. அவங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்திருக்காரு. அவர் போக விடுக்க, நீ போப்பா, நீ வாப்பா. குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. யாரு குழப்பறா? நீ தான் குழப்பறா. இல்ல நீ போப்பா. ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வந்தா வீட்டுக்கு வர சொல்லு, அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க. என்னோகம் மாப்பிள, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. போ போ, சரியா போயிடும். உங்க அக்கா குணம் தெரிஞ்சது தானே? இப்ப ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? யாரையும் கூட பேச வேண்டாம். நான் என்னமா பண்ண? பாத்திருப்பீங்க. யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். கை வைக்காது போடாத்திரத்தை கலப்பாத. ஏண்டா முத முத கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? பெத்த அப்பாங்கிற முறையில எனக்கு என்னடா வாங்கி கொடுத்த? நீ மட்டும் பட்டு வேஸ்டி பட்டு சட்டை எடுத்துக்கிட்டியா? எனக்கு எடுத்து கொடுத்தியா? இதெல்லாம் ஒரு வேட்டியாடா? அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது உண்டா? கல்யாணம் வீட்டுல எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க. பெரிய மைனர் ஒண்ணுக்கு நாலு பேத்து போட்டு அதுங்க சோறு போறதுக்கு துப்பு இல்ல. ஒரு வேலை வெட்டிக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு யோகித்த இல்ல. ஏதோ பேசுற நீ. ஏதோ குடும்பத்துல மூத்த பள்ளிய போறதால அதுங்களுக்கு சோறு போறது மட்டும் இல்லாம உனக்கும் தண்டை தண்ணி போற. ஏகிட்ட சட்டம் பேச கை ஓங்குற வேலை வச்சுக்காத. கோவத்தை கலப்பாத மரியாதை வெளியே போயிரு. என் பொண்டாட்டி இருக்கான்னு பாக்குறேன். டாய், நானும் என் மருமக இருக்கான்னு தானே பாக்குறேன். இல்லன்னா நாரிடும். மானங்கட்ட ஜென்மம் பாத்தியா இந்திரா? என்னமோ நான் பொய் சொல்லிட்டேன்.
இது ஒரு தொல்லை. எத்தனை நாளைக்கு தான் இந்த சனியம் பிடிச்ச அடுப்போட மாரடிக்கிறதா தெரியல. இந்திரா, கூடிய சீக்கிரத்துல கேஸவே வாங்கிடுவோம். இதெல்லாம் வாங்கறதுக்காக தான் நான் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு, செலவு பண்ணிட்டேன். கட்டிட்டு போன போட்டது பத்திலன்னு ஒரு குழந்தை பிறந்தோட அமுச்சு விட்டான். நான் ஒருத்தன் எத்தனை பிரச்சனை தான் சமாளிக்கிறது. இந்த பாரு இந்திரா, நீ என் பொண்டாட்டி, உங்ககிட்ட நான் மனசு திறந்து சொல்றது தப்பே இல்லை. இந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போய் கொஞ்சம் எனக்கு ஒத்தாசை பண்ணாங்கன்னு வச்சுக்க, எல்லா பிரச்சனையும் நான் ஊதிடுவேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த வீட்லயே என் பிரச்சனையை புரிஞ்சு கூட ஒரே தகுதி உன் ஒருத்திக்கு தான் இருக்கு. உன் தலைமையில நான் இன்டர்வியூலயே பாத்தினேன். உண்மையானமா சொன்னேன்?